Hello friends, welcome back to Mommy's Love Kitchen. Hello, nalla so innik namba video la oru super simple ana venpongal recipe instant pot la eppadi pandradhenu paakalam. Idhukku na innikku 1/2 cup alavukku pacharisi eduthirken. So 1/2 cup arisi ki 1 cup alavukku moong dal siruparpu eduthirken. So in the proportion la pottinga appadina venpongal rombave tasty ah irukum. So nammala nareya per vandu nareya proportion la try panni paapom laya. So in the proportion kandipa try panni paarenga ungalku vandu romba tasty ave irukum. So covid la appo vandu restaurants la kadaikira madiri romba nalla vaasnayana oru venpongal nammalku kadaikum. Ipo na instant pot saute mode la potuten. Nammaloada rice paruppu oru 2 illa 3 vaati nalla kalanji thaniya eduthu vechiten. Ipo namba 1 teaspoon alavukku nei potuttu நாம கலஞ்சி வெச்சிருக்கோம் இல்லையா ரைஸ் பருப்பு இது ரெண்டுத்தையும் போட்டு நம்ம வந்து இத நல்லா வறுக்க போறோம் சோ வெண்பொங்கலுக்கு வந்து நிறைய பேர் இந்த ஸ்டெப் நம்ம பண்ண மாட்டோம் एक्चुअली நீங்க இந்த ஸ்டெப் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு ரைட் டெக்ஸ்சர் கிடைக்கும் ரொம்ப வாசனையாவும் இருக்கும் வெண்பொங்கல் டேஸ்ட்மே ரொம்பவே நல்லா இருக்கும் சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிரவுன் ஆகற வரைக்கும் வறுக்க தேவை கிடையாது லைட்டா அந்த பருப்புல ஒரு வாசனை வரும் சோ அந்த அளவுக்கு நீங்க சாட்டி மோட்டி வெச்சி நீங்க இது நல்லா வறுத்துக்கலாம் சோ இன்னைக்கு நம்ம எடுத்துக்க இந்த வெண்பொங்கலுக்கு 1/2 கப் அரிசிக்கு 1 கப் பாசி பருப்பு சேர்த்திருக்கேன் இல்லையா சோ உங்களுக்கு வந்து இன்னும் நல்ல டேஸ்டியா வேணும் ஹெல்தியா வேணும் அப்படினா நீங்க ஈக்குவல் ப்ரோபோஷன் ரைஸ் அண்ட் பருப்பு கூட எடுத்துக்கலாம் நல்லாவே மணமா இருக்கும் இப்போ நமக்கு வந்து ரைஸ் நல்லா வறுபட்டாச்சு நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிடுச்சு சோ இந்த ஸ்டேஜ்ல நம்ம தண்ணி ஊத்திடலாம் So, we will add the பருப்பு அரிசி ரெண்டுமே வந்து 2 கப் இருக்கு இல்லையா நான் இப்போ இதுக்கு 7 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போறேன் சோ நம்ம ஊத்துற இந்த 7 கப் தண்ணி வந்து பொங்கலோட டெக்ஸ்சர் தளர தளர இருக்கும் இல்லையா அது வந்துரும் பட் வந்து உங்களுக்கு கூல் மாதிரி ஆயிடாது ஏனா நம்ம இன்னைக்கு ரைஸ் பருப்பு வறுத்துட்டதனால ரொம்ப மசியாது பட் அதே சமயம் டெக்ஸ்சர் ரொம்ப கரெக்ட்டா வரும் இப்போ நம்ம பொங்கலுக்கு தேவையான அளவு உப்பு பாதி உப்பு நீங்க இந்த ஸ்டேஜ்ல சேர்த்துக்கலாம் கொஞ்சமா பெருங்காயம் அப்புறம் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிற இஞ்சி வேகும்போதே சேர்த்துட்டோம் அப்படினா உங்களுக்கு வந்து இந்த பொங்கலோட அது கலந்துரும் தனியா எடுத்து வைக்கிற மாதிரி இருக்காது फ्लेவர்மே ரொம்பவே நல்லா இருக்கும் நெக்ஸ்ட் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகு முழுசாவே நான் சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் फ्लेவருக்கு தான் அப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் சீரகம் ஒரு கொத்து கருவப்பிள்ளை போ இதெல்லாம் போட்டு நல்லா mix பண்ணிப்போம் சோ நம்மளோட பொங்கலுக்கு இன்னும் ஒரு secret ingredient இருக்கு இதுவும் பாத்தீங்கன்னா நமக்கு அந்த flavor அந்த color கூட வந்து எக்ஸ்ட்ராவா கொடுக்கும் சோ என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு கால் கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் சோ அவ்வளவுதான் சேர்க்கணும் நீங்க அதுக்கு மேல சேர்க்கவேண்டாம் இது வந்து இன்னுமே நமக்கு பொங்கலுக்கு டேஸ்டும் கொடுக்கும் அதே சமயம் இன்னும் நல்ல ஒயிட்டான பொங்கல் கிடைக்கும் சோ இதையும் mix பண்ணிட்டு நம்ம இப்போ instant pot மூடிய போட்டுட்டு Pressure cook பண்ணிட வேண்டியதுதான் இப்போ சாட்டே மோட கேன்சல் பண்ணிட்டு பிரஷர் குக் மோட் போட்டு கரெக்ட்டா ஒரு 12 minutes-க்கு நம்ம இப்போ இத வேக வெச்சிரலாம் சோ 12 minutes ஆயிட்ட பிறகு ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி நீங்க ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா நம்மளோட பொங்கல் ரெடி ஆயிருக்கும் சோ நல்லாவே சாஃப்ட்டாவே இருக்கும் உங்களுக்கு அன குளையாது பட் இந்த ஸ்டேஜ்லயே நீங்க ஸ்பூன போட்டு நல்லா mix பண்ணிடாம நம்ம தாளிப்பு தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்து கடைசியா நம்ம நல்லா mix பண்ணிப்போம் இப்போ நம்ம தாளிப்பு பாத்துறலாம் So, ஒரு panல ஒரு டீஸ்பூன் எண்ணெய் அப்புறம் ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுறோம் சோ யூசுவலா சொல்வாங்க நமக்கு பொங்கல் நல்ல டேஸ்டா வேணும் அப்படினா நெய் நிறைய போடணும் அப்படினு பட் வந்து நம்ம வீட்ல செஞ்சி ரெகுலரா சாப்பிடுற ஃபுட்ல அவ்வளோ நெய் நம்ம சேர்த்துக்க முடியாது இல்லையா சோ அதுக்கு வந்து நீங்க இந்த ப்ரோசிஜர் இந்த ப்ரோபோஷன நீங்க ஃபாலோ பண்ணீங்கனாலே நல்ல டேஸ்டியான பொங்கல் சூடா சாப்பிடும்போது ரொம்பவே நல்லா இருக்கும் சோ எண்ணெய் கூடவே நான் வந்து ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திருக்கேன் சோ ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் அத வந்து நான் அப்படியே நுணுக்கி வச்சிருக்கேன் இப்போ தேவையான அளவு கடுகு அப்புறம் நம்ம நுணுக்கி வச்சிருக்கிற மிளகு சீரகம் அத போட்டுப்போம் நம்ம ஏற்கனவே முழுசா மிளகு சீரகம் போட்டுறோம் சோ அதனால இதல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேத்தா போதும் அப்புறம் முந்திரி பருப்பு சோ இது உங்களுடைய இஷ்டம் எவ்வளவு நாளோ நீங்க சேர்த்துக்கலாம் அப்புறம் கருவேப்பிலை வெண்பொங்கலுக்கு கருவேப்பிலை நிறைய சேர்த்துக்கலாம் அப்புறம் பெருங்காயமும் வந்து நீங்க வேக வைக்கும்போது சேர்த்துக்கலாம் இல்ல இப்போ நீங்க இந்த கீலியோ நீங்க சேர்த்துக்கலாம் சோ இந்த ரெண்டு இன்கிரிடியன்ட் கண்டிப்பா ரொம்ப மஸ்ட் நமக்கு சோ இது அப்படியே லைட்டா ஒரு பொன்னிறமா வறுத்து எடுத்து வெச்சுப்போம் சோ இப்போ இந்த தாளிப்பை நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பொங்கல் மேல ஊத்திட வேண்டியதுதான்
ஸோ இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா சேர்த்துட்டு மொத்தமாக சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ரொம்ப மிக்ஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு பேஸ்ட் மாதிரி ஆகிடும், அது வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்காது. ஸோ அதனால தான் நான் லாஸ்ட்டாக ஒரேடியாக நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு நெய் தேவைப்பட்டுச்சுனாலும் இந்த ஸ்டேஜ்லேயும் நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லை சாப்பிடும் போது நீங்கள் சர்வ் பண்ணுவீங்களே அப்போ நீங்கள் மேலேயும் விட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து பொங்கல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது வந்து ஆஸ் யூஷுவல் நல்ல ஒரு சூடான சாம்பார், சட்னி, வடை, இது கூட எது கூட வச்சாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தட்லேயும் நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப யம்மியாகவே இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் போடுற எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அந்த பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் ஃபேஸ்புக்லேயும் இல்லை இன்ஸ்டாலேயும் கூட ஃபாலோ பண்ணலாம். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.